Jingle bell, little on the way. Lovely boss, yenga irukka, unakku gift irukku. Hey, lovely boss, purikki payila, vandu gift vaangittu poda Christmas ku. Okay, enakku gift vechirukkiya, enga avlo pasuma, varanda varanda. Vaadi va, unakku gift irukkuda. Hi guys, welcome to Lovely Boss. இன்னைக்கு நம்ம கிரானி 3ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் மோட் தான் ப்ளே பண்ண போறோம். இதுக்கு பையல என் கெட்ட பே பண்ணி இருக்கு. இதுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது சின்னமட்டா பாக்குலதும் தலைய ஊட்டியா இப்படி இருக்கு. நான் கலட்டிய கலகிரே உன்னால சுத்து முடியா. உள்ள வரண்டா gift எடுத்து வச்சுக்க மாட்டேயா வரேன். ஆரம்பிக்கலாம்டா. ஜிங்கிள் பெல் எனக்கு கிஃப்ட் கிடைக்க போகுது. கிளை ஒன்றும் கிளவியும் கிஃப்ட் நிறையா தர போகிறாங்க. இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி கிளவங்கிட்ட கிஃப்ட் வாங்கிட்டு போகலாம். கிளவன் சொல்கிறத பார்த்தா நமக்கு பெரிய கிஃப்டாக வச்சுருப்போம். நாட்டுக்கு வாங்கிட்டு போவோம். வா, வீட்டுக்கு போயிருங்க. கிறிஸ்மஸ் ஃபெஸ்டெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஓடா கதவு சாத்திக்கிச்சு. பொறுக்கி பேல நான் தான் சாத்தினேன். உள்ளே வந்து கிஃப்டை எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிப்போ. பெரிய கிஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளால தூக்கிட்டு போக முடியாது. இங்கே ஒரு கார் இருக்குது. இந்த காரில் வச்சு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். சொட்டை மொட்டை எங்கடா இருக்கீங்க? ஹாப்பி கிறிஸ்மஸ், எனக்கு கிஃப்ட் கொடுங்க. கிஃப்ட் இங்க காணா, வெல்கம்லாம் கீழ எழுதி இருக்காங்க. கிஃப்டா காணாமே என்னடா அப்படி பாக்குற? கிஃப்ட் குடுறா? எனக்கு வேணும். குடுத்துட்டா போச்சு. இந்த வெச்சுக்கு சூட்டு போட்டாடே. என்ன ஜோக் அட்டா ரங்கா, ஜோக் அட்டீங்களா? இந்த மொட்டை மண்டையை கெழுத்து போயிட நம்பி நம்ம இங்கே வந்தா கிஃப்ட் தருவான்னு பார்த்தா வச்சு செஞ்சுட்டானே நம்மளை. கிரானி 3 விளையாண்டு ரொம்ப நாளில் வச்சு அதுவும் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் வந்து மாட்டியிருக்கோம். இங்கிருந்து சீக்கிரம் தப்பிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கையில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் கொடுக்காமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் கொடுத்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானால் கொடுத்து வச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்டு நிறைய கேம்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தெரியாம வந்து மாட்டிக்கிட்டனே. ஸ்லெண்டரினா நீ வேற, என்ன பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸ்லெண்டரினா பேய போட்டு தள்ளுறோம். ஆல்ரெடி அந்த பேய யாரோ போட்டுனாலதான் பேயா சுத்திக்கிட்டு இருக்க. இரு, உன்னை பரலோகத்துக்கு அனுப்புறேன். ஏன்னா நீலாம் கெட்ட பேய், பரலோகத்துக்கு தான் போகணும். கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பயங்கரமா இருக்கு. எங்க பார்த்தாலும் கிறிஸ்மஸ் தாத்தா போட்டோவா ஒட்டியிருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நம்ம லவ்லி பாஸ் சேனல் சார்பாகவும் நம்ம எல்ஜி ஃபேமிலி சார்பாகவும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க கொண்டாடுங்க. நம்ம ஊர்ல பனிலாம் பெய்யாது. கிறிஸ்மஸ் தாத்தாவும் வரமாட்டாரு. ஆனா கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கிஃப்ட் கொடுப்பாருன்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணுவீங்க. ஒன்னு இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கணும், இன்னொன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு. செக்கில ஆட்டன சுத்தமான உருட்டு. நமக்கு இப்ப தேங்க கிடைச்சிருக்கு. இதுக்குள்ள ஏதாவது இருக்கும். ஓகே, ஐயோ ஸ்லெண்டரினாவா? அட பேயே, ஓரமா போ நீ, பயம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து வெறுப்பு ஏத்துது. மொட்டையின ஆளையே காணா, கிளவிய பார்த்தோம். ஆனா மொட்டையின நம்ம பார்க்கவே இல்லையே, எங்க இருக்கான்னு தெரியல. இப்போ ஒரு மேஜிக் காட்ட போறேன் உங்களுக்கு. தேங்காய் குள்ள எல்லா ஊர்லயும் என்ன இருக்கும்? தேங்காய் தண்ணி இருக்கும், தேங்காய் இருக்கும். ஆனா இங்க தேங்காய் தண்ணி எல்லாம் இருக்காது. ஒரு காயினை ஒழிச்சு வச்சிருப்பான். காயின் கிடையாது, சாவி இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க கட் பண்ணி பார்ப்போம். 1, 2, 3. ஓ, தேங்காய் பொளந்துட்டு போயிருச்சா? இது என்ன, அது வெப்பன் கீ? கீ போடு, தகிட தகிட வெப்பன் கீ கிடைச்சிருச்சுங்க. கிளவி கிட்ட மாட்டினோம்னா அந்த தேங்காய் உடைக்கிற மிஷின்ல நம்ம தலையை வச்சு ரெண்டா பொளந்துரும். அங்க உடைச்ச தேங்காய் இங்க வந்து கிடக்குது. அது மாதிரி நம்ம தலை கிடக்கும் கிளவி கிட்ட மாட்டினா.
அதுக்கிட்ட மாட்டிக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த வெப்பன் கீ யூஸ் பண்ணி வெப்பனை எடுக்கிறோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு தொடுறோம். மொட்டை எங்க ஆள, ஐயோ சிலண்ட்ரி நான் வேற தொல்லை தான். ஓ மொட்டை மண்டையை அங்க போறீங்க, கேப் மாட்டிட்டு வரோம். கிறிஸ்துமஸ் தான் பெரிய நினப்பு, மொட்டை மண்டைக்கு மேல கேப் மாட்டிக்கிட்டு தாடி மாட்டிட்டு வரோம். அடே லவ்லி பாஸ், என் கிஃப்ட் எப்படி இருக்கு? இந்த அண்ணன் வாங்கி. அடே மொட்டை மண்டையா, இற உன்னை பாத்துக்கிறேன், கிஃப்ட் தரேன்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி அடிக்கிறீங்களேடா என்ன. இதுதான்டா எங்க வீட்டுல கிஃப்ட், கிராணி சொல்லுல இன்னொன்னு வாங்கிக்கிறியா? இந்த மொட்டையும் கையில இருக்க கண்ணை ஃபர்ஸ்ட் புடுக்கணும். சும்மா சும்மா சொல்றான், ஆனா ஒரு புல்லட்டு நம்ம மேல படாது. இதுக்கு பாத்தீங்களா, ஒன்னும் படாது, ஏன்னா உனக்கு சுட தெரியாது. இது ஏதோ காமெடி பீசுறா. மொட்டையா இருறானா, போய் வெப்பன் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் புலந்த மாதிரி ஓ மொட்டை மண்டையை ரெண்டா புலக்கிறேன். கிளவி வேற எங்க இருக்குன்னு தெரியல, மொட்டையும் கீழே இருக்கான். ஓகே நம்ம வெப்பன் எடுத்துடலாம். இந்த கீயை வெப்பன் கீயை யூஸ் பண்ணி வெப்பன் எடுத்துடலாம். உண்டிகோல் கிடைச்சிருக்கு, ஓகே உண்டிகோல் தான் இருக்குன்னு தெரியும், ஏன்னா எல்லா டைமும் தான் வச்சிருப்பானுங்க. ஆனால் உண்டிகோலுக்கு கல் இல்லையே. மொட்டை சொட்டை ரெண்டு பேரும் வந்தாலும் மாட்டிக்குவோமே நம்ம. வெப்பன் இருக்கு ஆனால் அதில் கல் இல்லை. ரெண்டு பேரும் ஜோடி போட்டு வராங்க. கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் கிளவி, ஐயோ ரெண்டு பேருமே உனக்கு கிஃப்ட் தரணும். சொட்டை கிளவி, உன் கிஃப்ட்டை நீயே வச்சுக்கி, எனக்கு வேணாம். இங்கேருந்து எப்படியாவது மொட்டை மாடி மேலே ஏறி அங்கேருந்து கீழே குதிச்சு ஓடிட வேண்டிதான். ஆஹா இது வேற நமக்கு கல் வலுக்குதே, இது மேலே ஏறிடலாம். ஓகே அப்படியே ஸ்டெப்ஸ் மேலே ஏறிடலாம். மொட்டை சொட்டை இனிமே வாங்கடா, இனிமே அவங்களால வர முடியாது. அந்த தைரியத்துல தான் சொல்றேன். ஓகே இங்க ஒரு காக்கா இருக்குமே, அந்த காக்காவுக்கு கீழே என்ன இருக்கு? காக்கா உனக்கு கீழே இருக்கறத குடுத்துறீ, இல்லனா லாஸ்ட் டைம் மாதிரி சோத்துல வசத்தை வச்சிருவேன். அக்கா நீதான் எங்க அண்ணனுக்கு லாஸ்ட் டைம் வசத்தை வச்சு சாவடிச்சா, இரு உன்ன கொத்துறேன். அது அண்ணனா? ஐயோ இது தெரியாம இதுகிட்ட போய் மாட்டிக்கிட்டமே, இது வேற கொத்துச்சுனா அவ்வளவுதான். ஓ மொட்டை மண்டை அங்க போய்கிட்டு இருக்கான் பாருங்க. இந்த கட்டை தூக்கி அவன் மண்டை மேலே போட்டுற வேண்டியதான். டேய் மொட்டையா வாடா, நீ பக்கத்துல வாடா, உன் மண்டை மேல போடுறேன். இந்த வாங்கிக்கே. ஆஹா மிஸ் ஆயிருச்சே, கிழட்டு போயலுக்கு காது கேட்காது. இல்ல நீ அங்கதான் இருக்க, யாரும் பார்த்து கழுட்டு போயாங்க, வரண்டா இருக்கா. அஜிஜோ இது மட்டும் கரெக்டா கேட்டுச்சு அவனுக்கு. ஆஹா வருவாடி அடிப்பானே, அதுக்குள்ள எப்படியாவது நம்ம கீழே குதிச்சு ஓடிற வேண்டிதான். அப்போ ஆனா கீழே குதிச்சாச்சு, இப்ப கீழே போயிட்டு கல்லை தேடணும். கல் இல்லாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. உண்டிகோல் இருக்கு ஆனா கல் இல்லையே. இந்த பணியில எங்க போய் நான் கல்லை தேடுறது? கிழவனோட காருக்குள்ள எதுவும் கல் எதுவும் வச்சிருப்பானா? இதுக்குள்ள எதுவும் இல்ல, வேற எங்கடா இருக்கும்? ஆஹ் இங்க ஒண்ணு லைட் மின்னுதுங்க. ஆஹ் இங்க ஒரு கல் இருக்கு, இந்த கல்ல எடுத்துக்கலாம். இன்னொரு கல் தேவை, இன்னொரு கல். ஆஹ் இங்க ஒரு கல் இருக்கு, இதையும் எடுத்துக்கலாம். அடே மொட்டை சொட்டா இப்ப வாங்கடா, ரெண்டு பேர்த்தையும் போட்டு தள்ளுறா. எங்கடா மொட்டையா, பின்னாடியே துரத்திட்டு வந்த ஆளை காணா, கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணாங்கிற மாதிரி கல்லு கிடைச்சிருச்சு. இப்ப அந்த மொட்டையில காணாமே மொட்டையா கஷ்டப்பட்டு கல்லெல்லாம் தேடி எடுத்துட்டு வந்திருக்கண்டா. வந்து அடி வாங்கடா. அடே மொட்டை எங்கடா இருக்க? ஆஹ் இங்க இருக்கான், பின்னாடி பார்க்கும்போது ஸ்பைடர் மேன் மாதிரி இருக்கு. அந்த கிரிக்கெட் முடிஞ்சிச்சு, முன்னாடி பார்க்கும்போது டெரரா இருக்கான். பின்னாடி இவங்க பாருங்களேன், மண்டையோட சேர்த்து யாரோ வெள்ளை கோடு போட்டு விட்டாங்க. ரோட்டுக்கு மேல வெள்ளையா ஒரு கோடு போடுவாங்க பாத்தீங்களா? ஆயிடுச்சு. ஓ இது வேற சும்மா வந்து பயப்படுத்திக்கிட்டு, ரோட்டுக்கு மேல ஒரு கோடு போடுவாங்க பாத்தீங்களா? அது கோடு போடும்போது தலையை உள்ள விட்டானாட்டுக்கு, அதான் சேர்த்து போட்டு விட்டாங்க. எங்க இந்த விளையாண்டு ரொம்ப பொறுமையா போகும், அதனால நம்ம இப்படியே கீழே குதிச்சு போயிடலாம். குதிரை கைப்புல அப்பாடா வந்தாச்சு, டைனிங் டேபிள்ல இருக்கும். இங்கேயே நம்மள சிக்கனா வச்சு சாப்பிட போறாங்க, அதுக்குள்ள இங்க சீக்கிரம் கிளம்ப.
எல்லாம். எனக்கு தெரிஞ்சு மொட்டையினும் சொட்டையும் ஏந்திரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மயக்கத்துல இருந்து. இப்ப அவங்க கிட்ட மாட்டினோம்னா நம்மள மயக்கம் பண்ணி கொண்டு போயிருவாங்க. அதனால எப்படியாவது சீக்கிரம் இருந்து தப்பிக்கணும். அடி அடி மொட்டையா நீ ஆடா நீ எப்படி இங்க வந்து அடம் நன்றி கொடுக்குறானே பக்குன்னு ஆயிருச்சு. எப்பயும் ஐ சி யூ அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இன்னைக்கு என்னடா டக்குன்னு வந்துட்டான். எங்க கண்ணு இந்த கண்ணு இங்கதான் இருக்கு. நல்ல வேலை மொட்டை கண்ணுல இந்த கண்ணு மாட்டல. கிடைச்சிருந்ததுன்னா அவன் எடுத்துட்டு நம்மள சூட வந்துருவான். இப்ப அவன் கண்ணை வச்சு அவனே போட்டு தள்ளப்புறம். டே மொட்டையா எங்கட போன அடே கிறுக்கு போயில என் கண்ணு நீ தான் வச்சிருக்கியா கண்ணு குடுற கண்ணு தான் வேணும் கொடுத்துட்டா போச்சு. இந்த வாங்க மண்டையும் ஆலையும் பாரு. கிளவி என்னன்னா மண்டையை மட்டும் சின்னாம்பு டப்பாக்குள்ள விட்டு எடுத்துட்டு வந்துருச்சு. இவன் உடம்பு ஃபுல்லா சின்னாம்பு டப்பாக்குள்ள விட்டு எடுத்துட்டு வந்துருப்பான்டிக்க. உடம்புலாம் வெள்ளையா இருக்கு. கல்லு இங்க ஒரு கல்லு இருக்கு இதை எடுத்துக்கலாம்.
இங்க ஒரு கல் இருக்கு, இதையும் எடுத்துக்கலாம். ஆனா உண்டி கோல காணாம எங்க போட்டேன், இதை இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, இங்க இருக்கு, இதா இருக்கு, கிடைச்சிருச்சு. இடையே மொட்டை இப்போ வாடா, உன் மண்டையை புழக்கிறேன். ஆஹ், இங்க போய்கிட்டு இருக்கான், இதா வாங்கிக்கே. எப்படா கிளவி அடி வாங்குச்சு, ஒரு கல்ல தானே அடிச்ச. ஓ, இதுதான் ஒரு கல்லில ரெண்டு மங்காம்பாங்களா? கிளவி மண்டை ஃபுல்லா ஸ்டார் வந்துட்டு போகுது. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். அதே மாதிரி சொட்ட கிளவி யாருன்னு கேட்டா கிராணின்னு சொல்லுவோம். கவனிச்சீரா? எதை மண்ணா? இவன் பாடிய துதியை கவனிச்சீரா? ஐயோ, மொட்டை மொட்டை வேற மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவானே. கல்லு கல்லு கல்லு, ஆஹ், இங்க ஒரு கல்லு இருக்கு, இந்த கல்லை எடுத்து அவன் மண்டையை புலந்துட வேண்டிதான். மொட்டையா போயிட்டு வாடா, கிளவி கனவுல டியூட் ஆடுறதுக்கு ஆள் இல்லைன்னு கேக்குது. நீயும் போய் கிளவியோட கனவுல ஜாயின் பண்ணி. கிளவி கனவுல ரஞ்சிதமே பாட்டுக்கு டூயட் ஆடிக்கிட்டு இருக்கோம். மொட்டையன் சில்லா சில்லா பாட்டுக்கு டூயட் ஆடிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பொறிக்கு பேல எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா? அதான் உன் மண்டை இன்னும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. ஓகே, இந்த கிளவியோட கையில இருக்க கட்டை எடுக்க முடியுமா? எடுக்க முடியல. மொட்டையும் சொட்டையும் கனவுல இருந்து வெளியே வரத்துக்குள்ள இங்க இருந்து நம்ம தப்பிச்சிடணும். ஜென்ரேட்டர் ரூம்ல ஒரு பலகை இருக்கு பாத்தீங்களா, இந்த பலகை எடுத்துட்டு போய் மேல வைக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சுவிட்ச போட்டு விட்டுலாம் ஜென்ரேட்டர் ரூம்ல. கரண்ட் சப்ளை ஆன் ஆயிருச்சு. இப்ப இந்த பலகை எடுத்துக்கலாம். எடி எடி எடி, என்னடா இது, நமக்கு வந்த சோதனை. ஓகே, இப்ப இந்த பலகையை எடுத்துட்டு போய் மேல இந்த இடத்துல உடஞ்சிருக்கும். இங்கேயா, இங்கேயா, ஐயோ எனக்கே மறந்துடுச்சே, ரொம்ப நாள் ஆச்சா? ஆ, இங்கே இருக்குங்க, இந்த இடத்துல வச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்து பொறுமையாக அங்கேருந்து இங்கே வரணும். உடஞ்சிட்டு கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான். இங்கே ஏதாவது ஆய் கேட்டு திறக்கிறதுக்கான ஒரு பொருள் கிடச்சிருச்சு, இதை எடுத்துக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பொருள். இப்போ எப்படி போகிறதா? ஐயோ, நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. ஒவ்வொரு டைம் மேலேருந்து கீழே விழுந்தா கால் உடஞ்சி போயிடும், அங்கேயே கிடக்க வேண்டியதான். அப்புறம் கிளவே வந்து பிடிச்சி தூக்கி போட்டு போயிடுவாங்க. ரேனி கிராண்ட் ஃபார் ரெண்டு பேருக்கு இங்கே தானே அடித்தோம். ஆஹா, மயக்கத்திலேருந்து எழுந்திரிச்சிட்டாங்கய்யா. இப்போ அவங்க கிட்ட மாட்டினோம்னா நம்மளை மயக்கத்தில் கொண்டு போயிடுவாங்க. சீக்கிரம் கொண்டு போய் இதை கனெக்ட் பண்ணும். இங்கதான் இருக்கு இந்த டோரு, இந்த ரெட் கலர் பாத்தீங்களா, இதுல கொண்டு போய் இதை கனெக்ட் பண்ணி விட்டா மேல இருக்க அந்த பலகை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துடும். பாகுபலி படத்துல வர மாதிரி பெரிய பலகையா கொடுத்து வச்சிருக்காங்க இந்த கேம்ல. ஓகே, கேட்டை திறந்துட்டு இங்கிருந்து ஓடிடலாம். திறந்துடுச்சு, என்ன திறக்கல? ஆஹா, கேட்டுக்குள்ள ஒரு பூட்டு இருக்குது, இதை மறந்துட்டேன். உள்ள வரும்போது அதெல்லாம் இல்ல, வெளியே போகும்போதெல்லாம் அதெல்லாம் கேக்குறாடுங்க. ஓகே, இந்த கண் எடுத்துக்கலாம். கண்ணுல வேற ஆமோ இல்லையே. அப்போ அடா, இங்க ரெண்டு ஆமோ இருக்கு, இது ரெண்டும் எடுத்துக்க வேண்டிதான். இதை வச்சு மேல ரெண்டு கிளாஸ் வச்சிருப்பானுங்க, மேல இருந்து அதை கீழே தள்ளி விடணும். அதுக்குதான் இந்த கண்ணு. இந்த மிஷின்ல ஒரு பாட்டை காணுங்க, அது இருந்தா போதும், கேட்டை திறந்துட்டு போயிடலாம். அதுக்குதான் இந்த பாட்டில் தேவை. இருங்க, ஒன்னே விழுந்துருச்சு, இன்னொன்னு இங்க தான் எங்க வச்சிருப்பானுங்க, இங்க இருக்கு பாருங்க, ரெண்டே. இந்த ரெண்டு பாட்டிலையும் கீழே தள்ளி விட்டாச்சு. அது பாட்டில் கிடையாது. நேரா கீழே போய் அங்கே போய் எடுத்துக்கலாம். ஒரு பாட்டில் எங்கேயே போட்டோமே, எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, தான் இருக்கே. ஓகே, ரெண்டாவது பாட்டிலும் கிடச்சிருச்சு. இதையும் எடுத்துகிட்டு இப்போ நம்மளும் லிஃப்ட் வழியாக கீழே குதிச்சிருவோம். அப்பாடா வந்தாச்சு, சொட்டை மொட்டை யாரும் இல்லை இல்லை. ஓகே, இங்கே தண்ணி இருக்கா, இங்கே தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாம். இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டா இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். குறுக்கு கிளவனோ கிளவியோ மட்டும் வராமல் இருந்தால் சரி தான், அவங்க ரெண்டு பேரும் ஏந்திரிச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். கிளவியே பொறுக்கி பயிலே, இந்த வாங்கிக்கோ. இப்படி மாட்டிக்கிட்டு இந்த கிளவி கிட்ட, கிளவி கிட்ட அடி வாங்காம இந்த மேட்ச் தப்பிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நம்ம ஆசையில மண்ணு தூக்கி போட்டுருச்சு கிளவி, சடன் என்ட்ரியே வந்துருச்சு. அதனால கிளவி கிட்ட மாட்டிக்கிட்டேன், இதுக்கப்புறம் உசாரா விளையாடுறோம். ஒரே ஒரு பொருள், அந்த போல்ட் மட்டும் கிடைச்சிச்சுன்னா இங்க இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஆஹா, சாண்டா கிளாஸ் கிளவி போகுது, போகட்டும் போகட்டும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அந்த வெப்பனை ஏதாவது கண்டுபிடிக்கிறோங்க. கிளவனும் கிளவியும் ரெண்டு பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறோம். அதுக்கு கல்லு தேவையே, கல் எங்க இருக்கு, கல்லு 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 கல், ஆஹ், இங்க ஒரு கல் இருக்கு, இந்த கல்லை எடுத்துக்கலாம். ஓகே, பக்கத்துல இன்னொரு கல்லு இருக்கு, இந்த கல்லையும் எடுத்துக்கலாம். ஆஹா, கிளவி வந்துருச்சு. ஏய் லவ்லி கேமிங், பொறுக்கி பயல, நீ பெரிய பாஸ்னு சொல்றா, இப்படி பயந்துட்டு வர நின்றா? கிளவி, நான் சாதா பாஸ் இல்ல, லவ்லி பாஸ் மொட்டபா. ஐ, உண்டி கோல் கிடைச்சிருச்சு, வெப்பன் கிடைச்சிருச்சு, கல்லும் இருக்கு. இப்ப அந்த கிளவியோட ரெண்டு கண்ணுக்கு நடுவுல இன்னொரு கண்ணை சொருக போறோம். கிளவியே, உனக்கு மூணாவது கண்ணு வர போகுது. இந்த வாங்கிக்கோ, 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 வாங்கிக்கோ.
ஓ இங்க போயிருங்க, சொட்டை மண்டையில வெள்ளை முடி தானே இருக்கும் எப்பயும், ஆனா இன்னைக்கு கருப்பு முடி இருக்கு, டை அடிச்சுட்டு வந்துருக்க மாட்டுக்கு கிளவி. போய் எங்க போனா தெரியல, அவனையும் போட்டு தள்ளியிருக்கலாம், குறுக்க வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட போறான் கிளவி மாதிரி. ஓகே இங்க தானே இங்கே, இங்க இருக்கு அந்த பாட்டிலு, இதுல தண்ணி ஃபில் பண்ணிட்டு போய் கீழே வைக்கணும், தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஃபில் பண்ணிட்டு இப்ப கீழே கொண்டு போய் வைக்கணும். மொட்டையே கிளவியை போட்டு தள்ளட்டோம்னு பார்த்துட்டு சோகமா போய்கிட்டு இருக்கான். மொட்டைப்பையில போடா போடா, என்ன பண்றான், இருங்க போய் பார்க்கலாம். சோகத்துல அழுதுகிட்டு இருக்கானா, எங்கேயோ போறான், உள்ளதான் போறான், இங்க என்ன பண்றான், இன்னமும் சவுண்டு கேக்குது. அட மொட்டையா, அடே குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கேடா. கிறிஸ்மஸ் தாத்தா தூங்குறாரு, அவருக்கு கிஃப்ட் தர வேணாமா, இருங்க கன் எடுத்துக்கலாம். உன்னையெல்லாம் மண்டையில் அடிக்க கூடாதுரா, கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு வந்து என்னைவா அடிக்கிற, உன்னையெல்லாம் இங்க என்ன அடிக்க முடியல. ஐயோயோ ஆம் உட்ல, நல்ல வேலை மொட்டை மண்டை ஏந்திரிச்சானா அப்படியே பிடிச்சிருப்பான் நம்மள, கண்ணுக்கு ஆம் எடுத்துட்டு வந்துடலாம். இருங்க இப்ப ஓ மணி போச்சு, மணியே மணி என் ஒளியே எனக்கு அடித்த அடியே. ஓகே இப்பதான் டான்ஸ் ஆடுறான், தில்லானா தில்லானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் எடுத்துக்கலாம். ஓகே ஐயோ கண்ணு வந்துருச்சு, இதுக்கு மேல கண்ணு தேவையில்ல, ரெண்டு பேர்த்தையும் போட்டு தெளியாச்சே. இங்க டான்ஸ் தில்லானா தில்லானா தில்லி திக்கின்ற, என்னடா ஏந்திரிக்கிற, ஆஹா இவன் ஏந்திரிச்சு வந்து அடிச்சு போட போறான் நம்ம பேர்லாம். ஓகே இந்த பாட்டிலையும் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம், அப்பதான் கீழே நமக்கு அந்த பொருள் கிடைக்கும். ரெண்டு பாட்டில் வைக்கணும், ஆல்ரெடி ஒன்னு வச்சிட்டோம்னு நினைக்கிறேன், இதை இங்க வச்சிடலாம். ஆஹா இன்னொன்று நம்ம வைக்கவே இல்லையா, ஐயோ ரெண்டு வச்சுட்டே நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, இதுலேயும் தண்ணி ஃபில் பண்ணிட்டு போய் இதையும் இந்த இடத்துல வச்சிடலாம். இது வச்சாதான் நமக்கு அந்த பொருள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓப்பன் ஓப்பன் ஓப்பன், அந்த பொருள் தான் கிடைக்கணும். போல்ட்டு கிடைச்சா இங்கேருந்து தப்பிச்சிடலாம். போல்ட்டு போல்ட்டு போல்ட்டு, அட பாவிக்கலா, என்னால் முடியலடா. சேஃப் ட்ராக்கி கொடுத்துருக்காடுங்க, ஒருவேளை சேஃப் ட்ராக்குள்ளே ஏதாவது இருக்குமோ, இருங்க அதுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சேஃப் ட்ராக்குள்ளே அந்த போல்ட் இருக்கணும், இல்லைன்னா நம்ம அவ்வளோதான், மொட்டையை வேற மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு எங்கேயோ போயிட்டான், திரும்பி வந்தாலும் வந்துடுவான். ஓகே சேஃப் ட்ராக் வந்தாச்சா, இங்கே தானே எங்கேயோ சேஃப் ட்ராக், ஆ இங்கே இருக்கு, இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே அது இருக்கணும் இருக்கணும் இருக்கணும். அவ்வாடா போல்ட்டு வச்சிருக்காடுங்க, இதை கொண்டு போய் மேலே கனெக்ட் பண்ணி நம்ம அந்த டோரை திறந்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிற எல்லாமே பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது படம் சொல்லிடாதீங்களா, இந்த இடத்துல இந்த போல்ட்டை போட்டுட்டு இந்த பட்டன் அழுத்தலாம், இந்த பட்டன் அழுத்தினா அவ்வாடா கேட் ஓப்பன் ஆயிடுச்சுங்க, இப்போ இங்கேருந்து நம்ம எஸ்கேப் பண்ணுற வேலை தான். ஆல்ரெடி நம்ம கிரானியில் எல்லா எஸ்கேப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே பிளே லிஸ்ட் கொடுத்துருப்பேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த காக்கா வந்துருச்சா, திரும்பி காக்கா நீ இன்னும் இங்கே தான் இருக்கியோ, இரு மண்டையை கொத்தி உடைக்கிறேன். கிளவி வேலத்துற காக்கா கூட கிளவி மாதிரி இருக்குது, இந்த இடத்துல பார்த்து இறங்கணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான். அப்பாடா கரெக்டாக இறங்கியாச்சு. ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன், லைக் கொடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அவள் கொடுத்து வச்சுங்க, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முக்கியமான விஷயம், நம்மளும் 1 lakh ஃபேமிலியை ஜாயின் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் தேவை, கொஞ்சம் மனசு வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், பண்ணாதவங்க மனசு வச்சு பண்ணுங்கள். ஃபைனலி இந்த வீட்டை விட்டு நம்ம தப்பிச்சாச்சு, அண்ட் எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாளே நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன், கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.